Hi friends, welcome to Being Mom Tamil. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான ஈஸியான ரெசிபி பத்தி பார்க்க போறோம். இதுக்கு கேஸோ இண்டக்ஷனோ தேவைப்படாது. இது நீங்க பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். இந்த ரெசிபிக்காக நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். அவலை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் தண்ணியா வெச்சிருங்க. நல்லா சாஃப்ட் ஆகட்டும். ஒரு கால் கப் பொடி பண்ணின பொட்டுக்கல்லை எடுத்துக்கோங்க. அதே அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இனிப்புக்காக ஒரு கால் கப் நாட்டு சக்கரையை எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல வாசனையும் மட்டும் இல்லாம நல்ல டேஸ்டும் கூட கொடுக்கும். இது கூட கொஞ்சமா நெய் ஊத்திக்கோங்க. இப்ப எல்லா இன்கிரீடியன்ஸையும் நல்லா பிணைங்க. எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பீசஸா எடுத்து லட்டு மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு மொத்தமாவே 10 நிமிஷம் கூட எடுக்காது. ஆனா இதோட நியூட்ரிஷன் வேல்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இந்த அவல் லட்டை நீங்க 2-3 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வகையான லட்டு பார்க்கலாம். இது கூட நீங்க ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ஸோட இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பழத்துல நிறைய சத்துக்கள் இருக்கு. இப்ப அவல் லட்டு செய்யும் போது வாழைப்பழத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்ப வாழைப்பழத்தை ஆட் பண்ணிட்டு இதையும் லட்டு மாதிரி உருட்டிக்கோங்க. இது வாழைப்பழம் ஆட் பண்றங்காட்டி ஒரு 2 மணி நேரத்துல சாப்பிட்டு தீத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு கேஸோ இல்ல இண்டக்ஷனோ தேவைப்படல. ஈஸியா உங்க வீட்டுல இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது என்ன வீடியோ போடலான்ட்டு